ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க பாருங்க கேட்டிங்கன்னா நேவிஷன் பார் அந்த வெப்சைட்லாம் மேலே டாப்பில் மாதிரி இருக்கீங்களா ஒரு நீளமாக இருக்குமே அதான் வந்து நேவிகேஷன் பார் அதில் இருக்கிறத க்ளிக் பண்ணி நம்ம வந்து இப்போ ஹோமை க்ளிக் பண்ணோன்னா ஹோமுக்கு போவோம் அபோட்டை க்ளிக் பண்ணால் அம்போட்டுக்கு போவோம் கான்டாக்டை க்ளிக் பண்ணால் காண்டாக்ட்டுக்கு போவோம் ஸோ அதனால் அப்படி நேவிகேட் ஆகி போகிறதுனால வந்து நேவிகேஷன் பார்ங்கிறாங்க ஸோ அது சின்னதாக இருக்கும்போது மொபைலில் வந்து வேறு மாதிரி இருக்கும் மேலே மூணு கோடு மட்டும் இருக்கும் பார்த்துருப்பீங்க அதை கிளிக் பண்ணால் மறுபடியும் அந்த இருந்து அந்த லிங்க் எல்லாம் வரும் ஸோ தான் அன்றைக்கி நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம் அதான் வந்து ரெஸ்பான்சிவாக அதாவது டேப்லெட்டுக்கு மொபைலுக்கு கம்ப்யூட்டருக்கு லேப்டாப்புக்கு இது எல்லாத்துக்கும் வர மாதிரி நம்ம வந்து ரெஸ்பான்சிவாக பண்ண போகிறோம் ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஆரம்பிக்கலாங்களா ஃபைனலாக இந்த வீடியோ முடியும் போது நீங்கள் இந்த மாதிரி இதை தான் வந்து பார்க்க போகிறீங்க சரிங்களா இது வந்து டெஸ்க்டாப் மோடில் இருக்குது இப்போது அதுக்கப்புறம் வந்து லேப்டாப் மோடு டேப்பு அப்புறம் அப்படியே சின்னதாக 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 மொபைல் வரும்போது ஸோ இதை கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி இருந்து வர்றது இது இன்ட்டு மார்க்காக மாறுறது அப்புறம் இந்த மாதிரி வருது இதான் பார்க்க போகிறீங்க அப்புறம் வந்து இது மேலே க்ளிக் பண்ணிங்கன்னா ஹவர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வரும் ஓகேங்களா ஸோ இப்படி ஹவர் பண்ணிங்கனாலே இந்த மாதிரி கலர் மாறும் அப்புறம் அந்த மாதிரி வரும் சரிங்களா இந்த விஷயங்கள் மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் இருக்கிற எல்லா பாட்டையும் நான் வந்து டீட்டெயில் எக்ஸ்ப் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஓகே இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் கேட்டீங்கன்னா பார் அப்படின்னு ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணியிருக்கேன் அந்த ஃபோல்டர் உள்ள எதுவுமே இல்லை லோகோ டாட் பிஎன்ஜி அப்படின்ட்டு இந்த ஒரே ஒரு இமேஜ் மட்டும்தான் இருக்குது ஸோ வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணலாம் சரிங்களா ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன் எப்போதும் போல் இண்டெக்ஸ் டாட் எஸ்டிஎம்எல் இண்டெக்ஸ் டாட் எஸ்டிஎம்எல் ஓகே சரி அடுத்து வந்து ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப பெருசாக போகும்னு நினைக்கிறேன் நம்ம ரெஸ்பான்ஸிவோ பண்ணுறதுனால அதனால் தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிச்சயமாக அதில் எந்த இல்லை ஓகே ஸோ இப்போ இந்த டாட் எஸ்டிஎம்எல் என்ன பண்ணுறேன் ஷிஃப்ட்டு ஒன் கொடுக்குறேன் டேப் அடிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்துருச்சு டைட்டில் வந்து நம்ம மாற்றிக்கலாம் என்ன டைட்டில் போகலாம் பார் ஓகே ரெஸ்பான்சிவ் பார் ஓகே அடுத்து சிஎஸ்எஸை உள்ளன லிங்க் பண்ணிக்கிறேன் ஓகே லிங்க் ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு நேவ் கண்டெய்னர்னு ஒரு கண்டெய்னராக கிரியேட் பண்ணுறேன் அதேங்கிறத நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு இப்போ நேவிகேஷனை வந்து கண்டெயின் பண்ணுற ஒரு கண்டெய்னர் ஓகே சரி அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரிஜினல் நேவ் போடுறோம் சரிங்களா இந்த நேப் உள்ள தான் நம்ம வந்து நேவிகேஷன் பார்ல இருக்கிற ஒரிஜினல் கண்டென்ட் எல்லாமே போடுவோம் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன போடுவோம் ஃபஸ்ட்டு வந்து லோகோ இருக்கும் இல்லையா நமக்கு ஸோ ஃபஸ்ட்டு லோகோ சரி இருக்கட்டும் அடுத்து வந்து நமக்கு வந்து ஹோமு அபவுட் அந்த மாதிரி சில லிங்க்லாம் இருக்கும் இல்லையா ஸோ வந்து அதை ஒரு அன்னார்டர் லிஸ்ட்டில் போட்டுக்கலாம் சரிங்களா ஒரு லிஸ்ட்டு யூஎல் அந்த லிஸ்ட்டுக்கு ஒரு பேர் கொடுத்துக்குறோம் அதுக்கு என்ன கொடுத்துக்குறோம் நேவ் லிங்க்ஸ்ன்னு கொடுத்துக்கலாம் ஓகே நேவ் லிங்க்ஸ் டேப் அடிச்சுட்டேன் அடுத்து வந்து என்ன இருக்கும் ஒரு எல்லை இருக்கும் நிறைய எல்லை இருக்கும் அது உள்ள ஒரு லிங்க் கொடுக்குறேன் ஏ அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ஸோ டேப் அடிச்சிட்றேன் இந்த மாதிரி வந்துடுச்சு ஷிஃப்ட்டு அல்ட்டு டவுன் ஏரோ ஒரு நாலு டைம் கிளிக் பண்ணிக்கிறேன் சரிங்களா ஸோ இது எல்லாத்துலேயும் நம்ம என்ன கொடுத்துடலாம் ஹேஷ் கொடுக்கலாம் ஹேஷ் கொடுத்தா என்ன ஆகுன்னா அந்த லிங்க் எங்கேயுமே போகாது சரிங்களா ஸோ ஒரு டம்மி ஒரு லிங்க் மாதிரி இந்த இடத்துக்கு போகிற மாதிரி சரிங்களா ஸோ ஒரு டம்மியாக கொடுக்குறது சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து ஹோம் அபவுட்டு வேற என்ன கொடுக்கலாம் ஐயோ கான்டாக்ட்டு கான்டாக்டு அதர்ஸ் அதர்ஸ் கொடுத்துடலாமா இல்லை சும்மா சும்மானு கொடுத்துருவோம் சும்மா நாலாவது வந்து சும்மா இந்த மாதிரி எல்லாமே சும்மா தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் சரி இப்போ லோகோ போட்டாச்சு நேவிகேஷன் லிங்க் போட்டாச்சு இப்போதைக்கு இது போதும் ஓகே இப்போ இது எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் சரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த லோகோ போட்டிருக்கோம் இல்லையா அந்த லோகோக்குள்ளே என்ன பண்ணணும் லோகோவை போடணும் இல்லையா ஸோ இமேஜ் சோர்ஸு இந்த இமேஜ் பேர் என்ன லோகோ டாட் பிஎன்ஜி லோகோ டாட் பிஎன்ஜி ஒரு வேலை இது லோட் ஆகலை இந்த இமேஜ் லோடாகலாம் எனக்கு அல்டர்னேட்டிவாக என்ன வரணும் ஏதோ ஒரு டெக்ஸ்ட் வரணும் இந்த கண்ணு தெரியாதவங்களுக்குலாம் இந்த இமேஜை பார்க்க முடியாது ஸோ அதனால அவங்களுக்கு இது என்னென்னா தெரியும் இல்லையா ஸோ லோகோ அந்த மாதிரி இதனால் ஆல்ட்டுங்கிற ஆட்ரிபியூட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகே ஸோ ரைட் கிளிக் ஓப்பனத்தில் சர்வர் வாடா வட சீக்கிரம் ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ லோகோ வந்துருச்சு கீழே வந்து என்னது இந்த மாதிரி ஹோமோ அப்போட்டு காண்டாக்டு சும்மா அப்படின்னு வந்திருக்கு ஓகே ஸோ இம்ம இப்போது நமக்கு தேவையானது இவ்வளோ தான் இது தவிர வேறு எதுவும் இருக்கா இல்லை இதை வந்து நம்ம நம்ம முழுக்க முழுக்க சிஎஸ்எஸ்லாம் தான் பண்ண போகிறோம் ஓகே அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம வந்து ஹெச்டிஎம்எல் உள்ள வரும் ஸோ ஃபஸ்ட்டு சிஎஸ்எஸ் உள்ள நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா ஃபாண்ட் ஓகே ஸோ நம்மளுடைய ஃபாண்ட்டு வந்து நல்லா இல்லை அதனால் வேற ஃபாண்ட்டை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் பாப்பின்ஸ் அந்த ஃபாண்ட்டை வந்து நான் யூஸ் பண்ணுறேன் ஸோ கூகுள் ஃபாண்ட்ஸ் சரிங்களா இது யூஸ் பண்ணுற ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லைங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஸ்டைல் வேணுமோ உங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கங்க நான் வந்து இப்போ இந்த ரெகுலர் இல்லையா ரெகுலராக நான் மீடியம் செலெக்ட் பண்ணிக்கவா ரெகுலரே செலக்ட் பண்ணிக்கிறேன் அங்கே பாருங்கள் இந்த ரெகுலர் இருக்கு இல்லையா இதை வந்து நான் செலக்ட் திஸ் ஸ்டைல் கொடுக்குறேன் அவ்வளோதான் கொடுத்துட்டு இந்த லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணி எஸ்டிஎம்எல் ஃபைல் உள்ளே போடனாலும் போடலாம் இல்லை இந்த இம்போர்ட்டுங்கிறத காப்பி பண்ணி சிஎஸ்எஸ் உள்ளனாலும் போட்டுக்கலாம் நான் இப்போ சிஎஸ்எஸ் உள்ளே போடுறேன் ஸோ அவ்வளோதான் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா லிங்க்கை அந்த ஃபாண்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன் சரிங்களா இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்புடின்னா ஸ்டார் கொடுத்தா எல்லாமே செலக்ட் ஆகும் சரிங்களா அதாவது நம்மளுடைய ஹெச்டிஎம்எல் எலமெண்ட் எல்லாமே செலக்ட் ஆகும் ஓகே இப்போ நான் அதில் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா எல்லாத்தையுமே நான் ஃபஸ்ட்டு ரீசெட் பண்ண போகிறேன் ஏன் ரீசெட் பண்ணணும்னா டீஃபால்ட்டாக வந்து சில மார்ஜின் பேடிங் அந்த மாதிரி சில வேல்யூ வந்து டிஃபால்ட்டாக வந்து அப்ளை ஆகிருக்கும் ப்ரௌசரே அது மேலே அப்ளை பண்ணோம் நான் அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ப்ரௌசர் டிஃபால்ட் ஸ்டைல்னு சொல்லி அதை பார்க்கலாம் பாருங்கள் மேலே கார்டில் கொடுத்துருக்கேன் ஓகே ஸோ ரீசெட் வேரியபிள்ஸ் ஓகே ரீசெட் வேல்யூ வேல்யூஸ் ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுக்குறேன் மார்ஜின் ஜீரோ எம் ஜீரோ கொடுத்தீங்கன்னா மார்ஜின் ஜீரோ பி ஜீரோனா பேடிங் ஜீரோ அடுத்து பாக்ஸ் சைஸிங் பார்டர் பாக்ஸ் இது ஏன் அப்படின்னா நீங்கள் பேடிங் கொடுக்கும்போது அந்த அந்த கண்டனடோட சை அந்த கண்டெய்னரோடய சைஸ் வந்து பெருசாகமா மறுக்கிறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்கள்கிட்ட இப்போ நூறு பிக்சலில் ஒரு பாக்ஸ் இருக்குது நீங்கள் பேடிங் கொடுக்குறீங்கன்னா இருபது பிக்சல் கொடுக்குறீங்கன்னா உள்ளே பேடிங் இருபது பிக்சல் அப்ளை ஆகும் ஆனால் வந்து பாக்ஸோட சைஸ் வந்து இப்போ மொத்தமாக நூற்றி இருபது பிக்சல் ஆகிடும் ஓகேங்களா ஸோ வந்து இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக நம்ம வந்து பண்ணுறது எப்போதுமே வந்து ஒரு புதுசாக ஒரு ஒரு வெப்பேஜ் பண்ணோம்னா ஸ்க்ராட்சில் வந்து பண்ணுறோம்னா நம்ம இந்த மாதிரி தான் வந்து அப்ரோச் பண்ணுவோம் சரிங்களா அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபாண்ட் இம்போர்ட் பண்ணோம் இல்லையா ஃபாண்ட்டை வந்து நம்ம வந்து உள்ள போட்டுக்கலாம் ஸோ இங்கே வந்துருங்க திரும்ப ஃபான் ஃபேமிலி ஓகே எல்லாத்துக்குமே எனக்கு வந்து ஒரே ஃபான் ஃபேமிலி தான் ஸோ அதனால் நான் அது எல்லாத்தையுமே வந்து காமனாக அப்படி போட்டுடுறேன் சரிங்களா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆயிருக்குன்னு பார்க்கலாமா இப்போ பாருங்கள் இந்த ஃபாண்டு மாறி இருக்குது அப்புறம் வந்து இந்த அண்டர்லைனை எடுக்கணும் சரிங்களா ஸோ அண்டர்லைன் எடுக்க என்ன பண்ணணும் லிஸ்ட்டு எல்லை நம்மக்கிட்ட வந்து இந்த நேவார் மட்டும் தான் நம்ம போகிறதுனால எல்லாத்தையும் டேரக்டாக போடுறேன் ஸோ லிஸ்ட்டு வந்து என்னது லிஸ்ட் ஸ்டைல் டைப்பு நன்று ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டு போயிடும் அதுக்கப்புறம் இந்த ஏ லிங்க் சரிங்களா டெக்ஸ்ட் டெக்கரேஷன் வந்து நன்று கொடுத்தோம்னா அந்த அடியில் இருந்து அந்த கோடு போயிடும் சரிங்களா அதுக்கு அடுத்து என்ன இருக்குது இந்த கலரை மாற்றிக்கலாம் கலர் வந்து இப்போதைக்கு நான் பிளாக் கொடுக்குறேன் என்னாச்சு கலர் பிளாக் ஓகே கலரெல்லாம் கருப்பாகிடுச்சு சரிங்களா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே ஒரு நேவ் கண்டெய்னரும் ஒன்று கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா அந்த நேவ் கண்டெய்னர் இது எதுக்குங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து நாம் வந்து நேவிகேஷன் பாக் தான் கிரியேட் பண்ண போகிறோம் ஸோ அந்த நேவிகேஷன் பாக்ஸை கண்டெய்ன் பண்ணுற ஒரு கண்டெய்னர் அந்த கண்டெய்னர் வந்து எதுக்குன்னு இப்போ நான் காட்டுறேன் ஆக்சுவலாக நீங்கள் என்ன கிரியேட் பண்ணாலும் அதுக்கு ஒரு கண்டெய்னர் போட்டுக் கொடுங்க சரிங்களா இப்போ பாருங்க நான் இப்போ இந்த நேவ் கண்டெய்னருக்கு வந்து இப்போ பிஜி கலர் கொடுக்குறேன் ஓகே பிஜி கலர்னால் பேக்ரவுண்ட் கலர் என்ன கொடுக்கலாம் எல்லோ கொடுக்குறேன் ஓகே எல்லோ இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து எல்லோ ஆயிடுச்சு சரி ஓகே இதுக்குள்ளே தான் வந்து எனக்கு என்ன இருக்குது நேவ் இருக்குது சரியா நேவ் இருக்குது இப்போ இந்த நேவுக்கு நான் வந்து பிஜி கலர் கொடுக்குறேன் ஓகே ரெட்டு கொடுக்குறேன் இப்போ எல்லாமே ரெட் ஆகிடும் சரிங்களா இப்போ இந்த நேவோட வித்து வந்து நான் கொஞ்சம் சின்னது பண்ணுறேன் வித்து வந்து ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஓகே நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ்னா பாருங்கள் இது நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் எடுத்துருக்கு உங்களுக்கு இல்லையா சரி ஓகே அடுத்து நான் இதை சென்டருக்கு கொண்டு வர்றதுக்கு மார்ஜின் ஆட்டோ அப்படி கொடுத்தேன்னா சென்டருக்கு வந்துடும் சரிங்களா அதுவாக கரெக்டாக பிரித்து சென்டருக்கு கொண்டு வந்துடும் சூப்பரில் ஓகே அடுத்து என்ன பண்ண பாருங்கள் இப்போ இந்த ரெட் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் வந்து எனக்கு வந்து அந்த நேவிகேஷனோட கண்டென்ட் எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்கும் ஆனால் மொத்த சைஸ் வந்து இந்த எல்லோ கலர் பாக்ஸு ரொம்ப குழப்பிற மாதிரி இருக்குது நீங்கள் செய்ய செய்ய பாருங்கள் உங்களுக்கு புரியும் சரி ஓகே இப்போ வந்து எனக்கு இப்போ இந்த நேவ் கண்டெய்னர் இருக்குதுப்பா ஓகே இப்போ இந்த நேவ் கண்டெய்னருக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் ஒரு ஹைட்டு கொடுக்குறேன் ஓகே ஹைட் வந்து பதினஞ்சு விஹெச் விஹெச்னா வியூ போர்ட்டு ஹைட் வியூ போர்ட்டோட ஹைட்டில் மொத்தம் எனக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் அர்த்தம் இப்போ பாருங்கள் நேவ் கண்டெய்னரோட ஹைட் வந்து பதினஞ்சு வந்துருச்சு ஆனால் இதனுடைய ஹைட் எல்லாம் மாறலாம் அதுக்கு என்ன பண்ணணும்னா இப்போ பாருங்கள் இந்த நேவுங்கிறது எங்கே இருக்கு நேவ் கண்டெய்னர் உள்ள இருக்குது ஸோ இங்கே நான் ஹைட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுத்தேன்னா இதோட ஹைட் அப்படியே எடுத்துக்கோன்னு அர்த்தம் இங்கே ஹைட்டு ஐம்பது பர்சன்டேஜ் கொடுத்தேன் அப்படின்னா இதில் ஹைட்டில் பாதி எடுத்துக்கணும்னு அர்த்தம் உங்களுக்கு புரியுது இல்லை ஸோ ஹைட் வந்து நான் என்ன கொடுக்குறேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுக்குறேன் ஸோ பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இது இருக்கு இல்லையா இந்த இமேஜ் இதுவும் வந்து கொஞ்சம் நமக்கு வரமாக இருக்குது ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் இதையும் இதையும் சைட் பை சைடு கொண்டு வரேன் ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுனா இப்போ உள்ளே தானே எல்லாமே இருக்கு இமேஜ் அந்த கண்டென்ட் எல்லாமே பிளெக்ஸ் கொடுத்தேன்னா ரெண்டு சைட் பை சைடு வந்துருச்சு ஓகே சரி இப்போ என்ன பண்ணும் ஸ்பேஸ் இது ரெண்டுக்கு நடுவுல சோ அதுக்கு நான் என்ன பண்ண அப்படின்னா ஜஸ்டிஃபை காண்டென்ட்டுங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி ஜஸ்டிஃபை கான்டென்ட் ஸ்பேஸ் அரவுண்ட் கொடுக்கலாம் பிட்வீன் கொடுக்கலாம் ஈவெண்ட் எது வேணால் கொடுக்கலாம் அரவுண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ரெண்டு பக்கமும் ஸ்பேஸ் வரும் இப்போ பாருங்களேன் அரவுண்ட் கொடுக்குறேன் இதுக்கும் இதுக்கும் நடுவில் ஸ்பேஸ் வந்துருச்சு ஆனால் இதுக்கு முன்னாடியும் இதுக்கு பின்னாடியும் ஸ்பேஸ் வருது அப்படி வேணாம் எனக்கு அப்படின்னா என்ன கொடுக்கலாம் பிட்வீன் கொடுத்திங்கன்னா இடையில மட்டும் ஸ்பேஸ் சொல்லும் இடையில மட்டும் ஸ்பேஸ் வந்துருச்சா இப்போ நான் அந்த இமேஜ் வந்து சின்னது பண்ணுறேன் என்ன பண்ணலாம் அதுக்கு ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே நான் சொன்னேன் டேரெக்டாக எதுவுமே பண்ணாமல் அதுக்கு ஒரு கண்டெய்னர் கொடுத்துக்கணும் அப்படின்னு இப்போ இந்த இமேஜுக்கு நான் ஏற்கனவே ஒரு லோகோன்னு ஒரு கன்டைனர் கொடுத்துருக்கேன் இல்லையா லோகோ எங்கேயாவது யூஸ் பண்ணியிருக்கேன்னா இல்லை இப்போ தான் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் லோகோ லோகோக்கு வந்து நான் ஹைட் வந்து என்ன கொடுக்குறேன் ஹைட் வந்து ஒரு அதே ஃபிஃப்டின் வீக்சே கொடுத்துறேன் சரிங்களா ஓ டாமி நாய் வேற லோகோவுக்கு ஃபிஃப்டீன் வீகேஜ் கொடுத்துட்றேன் இப்போ அதே லோகோவுக்கு இமேஜ் கொடுத்தேன்னா இப்போ இந்த இமேஜ் எது உள்ள இருக்கு லோகோ உள்ள இருக்குது ஸோ எனக்கு அந்த இமேஜோட ஹைட்டில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எடுத்துக்கன்னு காட்டும் இப்போ பாருங்க இப்போ எந்த சேஞ்சுமே இல்லை ஆனால் இங்கே ஹைட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எடுத்துக்கிச்சி சூப்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக சரி ஓகே இருக்கட்டும் இப்போ இதெல்லாத்தையும் நம்ம பிரிக்கணும் இல்லையா ஸோ என்ன பண்ணோம் இதையும் டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் கொடுத்து சைட் பை சைட் கொண்டு வரலாம் சில பேர் வந்து இன்லைன் பிளாக் கொடுப்பாங்க என்ன வேணால் கொடுத்துக்கோங்க இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து என்ன கொடுக்குறேன் அது என்னது என்ன நேம் வச்சேன் லிங்க்ஸ் சரிங்களா அந்த நேவ் லிங்ஸுக்கு யூஎல்லில் இருக்கக்கூடிய நேவ் லிங்க்ஸ் ஸோ டாட் நேவ் லிங்க்ஸ் லிங்க்ஸ் ஓகே இதுக்கு வந்து ட்ளே ஃப்ளக்ஸ் கொடுத்துட்றேன் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ளக்ஸில் வந்துருச்சு இப்போ அதை கரெக்டாக சென்டராக கொண்டு வரணும் இல்லையா ஸோ என்ன கொடுக்குறேன் அலைன் ஐட்டம்ஸ் சென்டர் அப்படி கொடுத்தோன்னா சென்டராக வந்துச்சு இப்போ இதெல்லாம் எல்லாத்துக்கும் நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் வந்து கொஞ்சம் இதோட விட்டு ஏன் இது சரி இப்போ நான் வந்து உங்களுக்கு எனக்கு ரொம்ப ரோல் ஆகுது ஜஸ்டிஃபை கான்டென்ட் ஜஸ்டிஃபை கான்டென்ட் ஸ்பேஸ் அரவுண்ட் அப்படி கொடுக்குறேன் ஸ்பேஸ் ஏன் வரல ஏன்னா இதோட விருது ரொம்ப கம்மியாக இருக்குது மொத்தமாகவே சரிங்களா இந்த நாவலிங்ஸோட விட்டு இருக்கு இல்லையா இதே வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அதனால தான் வரல நீங்கள் நம்பலை அப்படின்னா இதுக்கு நம்ம ஒரு பிஜி கலர் கொடுத்துருவோம் அவ்வளோதான் ஒயிட்டு கொடுத்துருவோம் பாருங்கள் இதோட வித்தே மொத்தம் அவ்வளோதான் ஸோ என்ன பண்ணோம் வித்து வந்து நம்ம வந்து பெருசு பண்ணணும் இல்லையா ஸோ வித்து வந்து எவ்வளோ கொடுக்கலாம் விட்டு ஒரு நாற்பது பர்சன்டேஜ் கொடுக்கலாமா நாற்பது பெர்சன்டேஜ் ஓகே இது போதும் ஸோ இப்போ இது தேவையில்லை நமக்கு பின்னால் தேவைப்படலாம் அதனால் கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன் சரிங்களா ஓகே இப்போ நமக்கு வந்து நீட்டாக இருக்குது நீட்சாக ஓகே போதுமா சரி இப்போது நான் என்ன பண்ணுறேன் இதை வந்து கொஞ்சம் இப்போ நான் அந்த பேக்ரவுண்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுறேன்னே த்ரெட்டு வேணாம் எனக்கு ஓகே இந்த எல்லோ மட்டும் போதும் சிங்கமாக இருக்குல்ல ஆ இப்போ நல்லாயிருக்கும் கொஞ்சம் பரவாயில்ல உண்மையிலே நல்லா ஆள தான் இதை கலர் ஆகணும்னு நான் மாற்றிக்கிறேன் இப்படி வச்சுக்கிட்டா ஓகே ஓகே இது கொஞ்சம் பரவாயில்ல இப்போது நான் வந்து இது என்ன பண்ணணும் அப்புடின்னா ஒரு ரவுண்டாக மாற்றினா நல்லாயிருக்கும் சரிங்களா அந்த லோகோவை ஸோ அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளிப் பாத் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது கிளிப் பாத் ஸோ இதில் வந்து நம்ம வந்து நமக்கு என்ன தேவையோ அதை வந்து மாற்றிக்கலாம் இப்போ நான் வந்து என்ன தேவை சர்க்கிளாக தேவை கரெக்டாக இது உள்ள நான் என்ன கொடுப்பேன் மறந்து போச்சே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கொடுப்பேன் பர்சன்டேஜா ஓகே சூப்பராக ரவுண்டாக பக்காவாக மாறிடுச்சு இல்லையா ஓகே ம் இப்போ எனக்கு இது இவ்வளோ பெருசு வேணாம் அப்படின்னா நம்ம இங்கே குறச்சிக்கலாம் ஓகே இது மேலே போய் இருக்குது பார்த்தீங்களா அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த நேவலிங்ஸுக்கு அழையான ஐட்டம்ஸ் கொடுத்தோம் இல்லையா இதே மாதிரி இங்கேயும் கொடுத்து பார்க்கலாம் ஓ எந்த சேஞ்சுமே இல்லை ஸோ என்ன கொடுத்துடலாம் இப்போது மார்ஜின் டாப் கொடுக்கலாமா மார்ஜின் டாப்பு ஒரு ரெண்டு விஹெச் பரவாயில்ல இப்போதைக்கு இது பரவாயில்லன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் இல்லைனா நான் இப்படி கொடுக்கலான்னு நினைக்கிறேன் இன்னொன்று கொடுக்கலாம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்லேட் ஒய் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் ஐம்பது பர்சன்டேஜ் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஓகே இது என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்லேட் வை ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபார்ம்னா ஒரு ஒரு நிலையிலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றணும் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் சிம்பு உடம்பு குறைச்சி பார்த்தீங்களா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஸோ ஒரு ஸ்டேஜில் இருந்து இன்னொரு ட்ரே ஸ்டேஜுக்கு மாற்றோம் இது என்ன ட்ரான்ஸ்லேட் இப்போ நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுனா அதை மூவ் பண்ணுறது எதை பொறுத்து ஒய் ஆக்சிஸை பொறுத்து நம்ம மூவ் பண்ணுறோம் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் கரெக்டாக மேலேருந்து கீழேருந்து இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் பக்காவாக வந்துருச்சு சரிங்களா சரி இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் இதில் வைக்கும்போது கொஞ்சம் நமக்கு இந்த இது கலர் மாறுற மாதிரி பண்ணிக்கலாமா ஸோ நாவ் லிங்ஸ் நேவ் லிங்ஸில் இருக்கக்கூடிய எல்லையில் இருக்கக்கூடிய ஏ மேலே ஹவர் பண்ணும்போது எனக்கு மாறணும் சரிங்களா ஏ மேலே ஹவர் பண்ணும்போது கலர் வந்து என்னவாக மாறலாம் ஒயிட் வச்சு பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு ஒயிட்டு ஒயிட்டு கொஞ்சம் பரவாயில்ல அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாகிற மாதிரி பண்ணலாம் அதை வந்து நம்ம வந்து இந்த ஏல போடக்கூடாது ஏன்னா எல்லைக்கு தான் ஏ இருக்கு ஏ வந்து அதோட மேக்ஸிமம் விட்டு வந்து அது எடுத்துக்கிச்சு சரிங்களா நம்ம வந்து அதை எதில் கொடுக்கணும் அப்படின்னா அது மேலே ஹவர் ஆகும்போது எனக்கு வந்து என்ன ஆகணும் கொஞ்சம் சைஸ் பெருசாகணும் ஸோ நாவலிங்ஸில் இருக்கக்கூடிய எல்லை ஓ எல்லை மேலே ஹவர் ஆகும்போது ஓகே எல்லை மேலே ஹவர் ஆகும்போது ஸ்கேல் அப்படிங்கிற இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஓகே இப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் அதே தான் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம் எதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம் இந்த இதோட சைஸை வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம் ஸோ எனக்கு இப்போ மூவ் ஆகணும் ஸ்கேல் ஆகணும் பெருசாகணும் ஓகே சரி நான் ஆளுன்னு கொடுக்குறேன் சும்மா பார்த்தீங்களா பெருசாகுதா ஆகுது ஸோ எனக்கு அவ்வளோ பெருசாகணா நான் ரெண்டு கொடுக்குறேன் இவ்வளோ பெருசாகவும் ஆக வேணா ஸோ ஒரு ஒன் பாயிண்ட் ஃபோர் கொடுக்குறேன் ஓகே கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது ஆனால் இப்போ டக்குன்னு பெருசாகாமல் எனக்கு ஸ்லோவாக பெருசாகணும் அப்படின்னா நான் என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ட்ரான்ஸிஷன் ட்ரான்சிஷனா ஒன்றுமே இல்லைங்க ஸ்லோவாக நடக்கிறது ஒரு ஸ்டேஜில் இருந்து ஒரு ஸ்டேஜுக்கு மாறுது அது ஸ்லோவாக நடக்கணும் இது எதுக்கு வேணால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஆள் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதில் இருக்கிற எல்லாத்துக்குமே இந்த நம்ம இதுக்குள்ளே கொடுத்துருக்குற எல்லா விஷயத்துக்கும் வந்து அது வந்து அப்ளை ஆகும் இப்போ நான் என்ன கொடுக்குறேன் டிரான்ஸ்ஃபார்மருக்கு இல்லையா நாங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் நடக்கிறது வந்து எனக்கு ஒரு பர்டிகுர் செகண்டில் நடக்கணும் இப்போ ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் செகண்ட்ஸில் எனக்கு நடக்கணும் இப்போ உடனே நடக்கணும் அப்படின்னா அடி ஸ்லோவாக அடி அழகாக அடி மாறுது சரிங்களா சரி ஓகே இப்போதைக்கு இந்த டிசைன் வந்து நமக்கு இது போதும்னு நினைக்கிறேன் நம்ம ஒன்றும் பெருசாக பண்ண இல்லை சரி இது போதும் அடுத்து இப்போ என்ன பண்ண போகிறோம் இன்ஸ்பெக்ட் இன்ஸ்பெக்ட் கொடுத்தாச்சு இன்ஸ்பெக்ட் கொடுத்துட்டு இதை வந்து நான் சின்னது பண்ணிட்டே வரேன் சின்னது பண்ணு சின்னது பண்ணு சின்னது பண்ண இந்த இடத்துல மூணு கோடு வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஆகுது இங்கே வரும்போதே வந்து எனக்கு கொஞ்சம் சைஸ் வந்து இடிக்குது ஸோ ஒரு செவன் நைன்ட்டி ஃபோர் பிக்சல் வேணாம் எயிட் ஃபார்ட்டி பிக்சல் வரும்போது எனக்கு கொஞ்சம் இதோட விட்டை நான் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிட்டா எப்படி பண்ணலான்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் சைஸை பொறுத்து மாறும்போது மீடியா யூஸ் பண்ணணும் மீடியா ஓகே மேக்ஸிமம் விருது ஓகே மேக்சிமம் விருது வந்து எனக்கு எவ்வளவு வரும்போது வரும்போதுப்பா உனக்கு வேணும் எனக்கு எண்ணூற்றி நாற்பது பிக்சல் வரும்போது ஒரு சில விஷயங்கள் நடக்க போகுது சோ எயிட் ஃபார்ட்டி பிக்சல் ஓகே எயிட் ஃபார்ட்டி பிக்சல் வரும்போது அது வந்துருச்சான்னு முதல்ல பார்க்கும் சரிங்களா சோ பாக்குறதுக்கு நான் என்ன பண்றேன் பாடி இருக்குல்லையா மொத்த பாடியுமே நான் மறைய வச்சு பார்க்குறேன் டிஸ்பிளே நான் கொடுக்குறேன் ஓகே வரும்போது பாருங்க எயிட் ஃபார்ட்டிக்கு மேலே வரும்போது இருக்கு எயிட் ஃபார்ட்டி வரும்போது மறைஞ்சிருச்சு ஸோ எனக்கு இது ஒர்க் ஆகுது ஃபர்ஸ்ட் அதை நான் வந்து உறுதிப்படுத்திக்கிறேன் சரிங்களா இப்போ நான் என்ன பண்ண போறேன் என்னது நேவ் லிங்க்ஸு நேவ் லிங்க்ஸ் இருக்கு இல்லையா நேவ் லிங்ஸோட விருது வந்து நாற்பது பர்சன்டேஜ் கொடுத்துருந்தேன் நினைக்கிறேன் தெரியல சரியா நான் இப்போ ஒரு அறுபது மாற்றிக்கிறேன் ஓகே எயிட் ஃபார்ட்டி பிக்சல் வரும்போது இப்போ கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக கிடைக்குது எயிட் ஃபார்ட்டி பிக்சல் வரும்போது ஸ்பேஸ் அதிகமாக கிடைக்குது சரி ஓகே ஒன்று முடிஞ்சால் இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ண சின்னது பண்ண இந்த இடத்துல ஒரு ஃபைவ் செவன்ட்டி ஃபோர் பிக்சல் வரும்போது எனக்கு இந்த இடத்துல மூணு கோடு வரணுங்க இதெல்லாம் மறைஞ்சிடணும் ஓகே ஓகே ஒர்க் ஆகுது ஸோ இப்போ வரும்போது ஃபைவ் 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 செவன்ட்டி ஃபோர் ஃபைவ் செவன்ட்டி ஃபோர் பிக்சல் வரும்போது எனக்கு என்ன நடக்கணும் என்ன நடக்கணும் இந்த லிங்க்ஸ் வந்து எனக்கு மறையணும் ஃபஸ்ட்டு ஸோ என்ன கொடுக்குறேன் டிஸ்பிளே நன் கொடுக்குறேன் இப்போதைக்கு ஓகே ஸோ மறைஞ்சிருச்சு 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 மறைஞ்ச உடனே எனக்கு என்ன வரணும் இந்த இடத்துல மூணு கோடு வரணும் ஸோ அந்த மூணு கோடை நான் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிடலாமா இப்போதைக்கு எனக்கு இது மறைய வேணாம் இருக்கட்டும் நான் பின்னால் வந்து அதை மறைச்சிக்கிறேன் ஸோ மூணு கோடு கிரியேட் பண்ணணும் அந்த மூணு கோடை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பாருங்கள் இதே நேவிகேஷன் உள்ளே தான் நேவ் உள்ள நான் என்ன பண்ணுறேன் ஆரோ ஆரோன்னு போகிறேனே சும்மா ஆரோ அப்படின்ட்டு ஒரு கிளாஸ் போட்டுக்கிறேன் இது உள்ள நான் மூணு லைனை வந்து க்ரியேட் பண்ணுறேன் இந்த லைனை க்ரியேட் பண்ணாமல் நீங்கள் அந்த அதுக்குன்னே ஐக்கான் இருக்குது அந்த ஐக்கானை வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த மாதிரி லைனை க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன யூஸ்ங்கிறத நான் கடைசியில் காட்டுறேன் என்ன யூஸ்னால் பெரிய யூஸ் ஒன்றும் இல்லை அந்த மூணு லைன் இருக்குல்ல அதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணும்போது அது இன்ட்மார்க் மார்க் மாதிரி மாற்றுறது ஸோ ஒரு அனிமேஷன் மாதிரி அதுவாக அப்படியே சூப்பராக பண்ணலாம் இப்போ பாருங்களேன் லைன் ஒன்று நான் போட்டுக்கிறேன் லைன் டூ லைன் த்ரீ ஓகே லைன் த்ரீ லைன் டூ சரிங்களா இப்போ என்ன பண்ணுறேன் இந்த ஏரோ இருக்கு இல்லையா இந்த ஏரோவை வந்து நார்மலாக இருக்கும்போது போட்டுக்கிறேன் ஏரோ ஏரோக்கு வந்து என்ன பண்ணுறேன் அப்புடின்னா ஒரு ஹைட்டு ஒரு வித்து கொடுக்குறேன் ஹைட்டு வந்து ஒரு டென் விஹெச் கொடுக்குறேண்ணே சரி வித்து வந்து ஒரு ஒரு டென் பிக்சல் கொடுக்குறேண்ணே இப்போ எதுவுமே தெரியாது ஏன் தெரியாது ஏன்னா அது உள்ள கண்டென்ட் எதுவுமே இல்லை இருக்குது மூணு டிவ் இருக்குது ஆனால் அதுக்குள்ளேயும் கண்டென்ட் எதுவுமே இல்லை ஸோ நான் இந்த மூணு லைனே வந்து என்ன பண்ணணும் இதுக்கும் சில ஹைட் அண்ட் விட்டு கொடுத்தேன்னா தெரியும் பிஜி கலர் வந்து இதுக்கு என்ன கொடுக்குறேன் ரெட்டு கொடுக்குறேன் ஓகே ரெட்டு ஆ பார்த்திங்களா இதான் வந்து எனக்கு என்னது ஹைட்டு வந்து பத்து விகெட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு நான் ஒரு ஆறு விகேட் கொடுத்துக்குறேன் ஆ ஓகே சரிங்களா இப்போ நான் இதை வந்து கொஞ்சம் கீழே கொண்டு வந்துட்டால் விட்டு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிட்டேன் சரி விட்டு இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நான் அதை கொஞ்சம் கீழே கொண்டு வந்துடுறேன் அதே தான் ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்லேட் ஒய் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் கொடுத்து பார்க்குறேன் ஐம்பது பர்சன்டேஜ் எக்ஸாக்டாக வந்து இவ்வளோ மூவ் ஆகிருக்குது சரிங்களா இன்னும் கொஞ்சம் வேணால் நீங்கள் வேணால் மூவ் பண்ணிக்கலாம் அறுபது மூவ் பண்ணிக்கிறேன் சரிங்களா இப்போ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா பார்க்க இல்லைங்கிறீங்களா அறுபத்தஞ்சி ஐயோ ச எழுபது ஓகே இப்போ கரெக்டாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஏரோ இந்த ஏரோக்குள்ளே வந்து நான் என்ன பண்ணுறேன் மூணு லைன் இருக்குது பார்த்தீங்களா லைன் லைன் டூ கமா லைன் த்ரீ இந்த மூணுக்கும் வந்து ஹைட்டு கொடுக்கணும் ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த மூணு லைனுக்கும் நான் இது உள்ளதான் இருக்குது சரிங்களா ஸோ என்கிட்டங்க ஆறு வீச் இருக்குது நான் இதை வந்து மூணுக்கும் பிரித்து கொடுக்குறேன்னா எப்படி கொடுக்கலாம் முப்பது பர்சன்டேஜ் கொடுக்கலாமா ஸோ முதல் லைனுக்கு ரெண்டாவது லைனுக்கு முப்பது மூணாவது லைனுக்கு முப்பது தொண்ணூறு பர்சன்டேஜ் கவர் ஆகிடும் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு பார்த்திங்கன்னா இந்த மூணு லைனுக்கும் இங்கே இருக்கிற அதே வித்தே வந்து எனக்கு கவர் ஆகலாம் ஸோ நூறு பர்சன்டேஜ் என்னாச்சு அடுத்து பிஜி கலரு பிஜி கலர் வந்து ஒயிட்டாகவே இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு கலர் வந்திருக்கு ஸோ எனக்கு மூணுக்கு மூணு லைனுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியலை அதனால் ஒரு ஒரு லைனுக்கு மேலே மார்ஜின் டாப் வந்து ஒரு ஒரு ரெண்டு பிக்சல் போட்டுக்கவா ரெண்டு பிக்சல் போட்டு பார்க்குறேன் ஸோ அழகாக தெரியுது இப்போ நான் அந்த ரெட்டை எடுத்து விட்டுறேன் அழகா அம்பு கிரேட் பண்ணியாச்சு சரிங்களா ஹைட் இன்னும் கொஞ்சம் வேணா நான் வன குறைச்சிக்கிறேன் அஞ்சு விகெச்சு அஞ்சு புள்ளி அஞ்சு விகெச்சு ஓகே பக்கவாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அது போக அந்த எட்ஜ்லாம் கொஞ்சம் இதாக இருக்குது அது கொஞ்சம் நல்லா அடிச்சானு நினைக்கிறேன் ஸோ பார்டர் ரேடியஸ் எத்தனை கொடுக்கலாம் ஒரு அஞ்சு பிக்சல் கொடுத்தீங்கன்னா அந்த பார்டரோட ரேடியஸ் போகிறேன் நல்லா மழுமழுன்னு இருக்குது அவ்வளோ வேணால் ரெண்டு பிக்சல் கொடுத்துருவோம் ஓகே ஓகே பரவாயில்ல நீட்டாக இருக்குது இப்போ என்ன பண்ணணும்னா எனக்கு இங்கே இருக்கும்போது இது வந்து இருக்கக்கூடாது இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு உடனே இது இருக்கக்கூடாது டிஸ்பிளே நன் டிஸ்பிளே நன் ஓகே இப்போ இது இல்லை சின்ன ஸ்க்ரீன் ஆகும்போது சின்ன ஸ்க்ரீன் ஆகும்போது வரணும் ஸோ சின்ன ஸ்க்ரீன் ஆகும்போது இந்த நேவ்லிங்ஸ் எல்லாமே மறையணும் அதே டயத்தில் எனக்கு ஆரோ இருக்கு இல்லையா ஏரோ வந்து என்ன ஆகணும் வரணும் டிஸ்பிளே ப்ளாக்கு ஓகே புரியுதுங்களா உங்களுக்கு இப்போ பாருங்கள் அப்படியே அப்படியே ஓகே வந்துடுச்சு நம்ம அடுத்து நம்ம பண்ண போகிறதா விஷயமே இதை கிளிக் பண்ணால் அது அப்படி இருந்து வரணும் சரிங்களா ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன் இந்த டிஸ்பிளே நன்னை வந்து நான் எடுத்து விட்டுறேன் ஓகே ஓகே இப்போ இது எல்லாமே இருக்குது இப்போ எனக்கு எல்லாமே இது இப்படி வரக்கூடாது கீழே வரணும் கரெக்டுங்களா ஸோ என்ன பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த லிங்கை நான் மூவ் பண்ணுறதுக்கு ஒரு தகுதியுடையதான் ஆக்கணும் ஒரு எலிஜிபிள் கொடுக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் பொசிஷன் அப்சலூட் பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுக்கலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா உங்களுக்கு ஸோ அது தெரியாதவங்க பொசிஷன் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மேலே கார்டில் கொடுத்துருக்கேன் அதை கண்டிப்பாக பாருங்கள் ஸோ பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுக்குறேன் நான் மூவ் பண்ணுறதுக்கு ஓகே இப்போ நான் ரிலேட்டிவ் கொடுக்கலாம் இதில் என்ன பிரச்சனை வரும் கேட்டிங்கன்னா அதோடய இடத்த அதை விட்டு கொடுக்காது இல்லையா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரைட்டில் இருந்து நான் ஒரு பத்து விகிச்சு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி உங்கள்கிட்ட காட்டிப்போம் ஸோ இருந்து ஒரு தேர்ட்டி விகிச்சு கொடுக்குறேன் பார்த்திங்களா இந்த இடம் வந்து அப்படியே இருக்குங்க இப்போ நான் அதை சின்னது பண்ணுறேன் சின்னது பண்ணுறேன் இந்த மாதிரி இதோட இடத்த வந்து அதை விட்டு கொடுக்காமல் அது அது அப்படியே இருக்குது எப்படி சொல்கிறது உங்ககிட்ட சமா மாட்டிக்கிட்டேன் போலையே ஓகே சரி இப்போ நான் சிம்பிளாக சொல்கிற மாதிரி டாப்லேருந்து நான் ஒரு ஒரு முப்பது வெயெச் வந்து மூவ் பண்ணிடுறேன் இப்போ டாப்பில் இருந்து மூவ் ஆயிடுச்சு ஓகேப்பா ஃபைன் இப்போ நான் அதை சின்னது பண்ணுறேன் இந்த பாருங்கள் இந்த இடம் வந்து அப்படியே இருக்கும் இது எப்படி வந்து இப்போ உங்களுக்கு டெமென்ட்ரேட் பண்ணுறேன் எனக்கு தெரியல சரி நான் இப்போதைக்கு இதை வச்சு செஞ்சு காட்டுறேன் என்ன பிரச்சனை வருதுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் சரிங்களா ஸோ பொசிஷன் வந்து நான் ரிலேட்டிவ் கொடுத்துட்டேன் இப்போ என்ன பண்ணணும் இதை கீழே கொண்டு வரணும் இல்லையா ஸோ வந்து எனக்கு டாப்லேருந்து எவ்வளோ மூவ் பண்ணணும் இந்த இதோட சைஸ் இருக்குல்லையா இதோட சைஸ் நான் எவ்வளோ கொடுத்துருந்தேன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு பதினஞ்சு விகேஜ் கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன் பத்து விகேஜ் கொடுத்துருக்கேண்ணா இல்லை பதினஞ்சு வீஹெச் கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ டாப்லேருந்து நான் வந்து எவ்வளோ மூவ் பண்ணணும் பதினஞ்சு விகெச் வந்து மூவ் பண்ணணும் சரியா பதினஞ்சு விஹெச் மூவ் பண்ணிட்டேன்னா மூவ் பண்ணிட்டேன் இப்போ இதை நான் ரைட்டு ஓடுறதுக்கு கொண்டு வரணும் ஸோ என்ன கொடுக்கலாம் ரைட்டு ஜீரோ கொடுக்கலாம் கொடுத்தாச்சா ஏன் வரல என்ன விஷயம் பார்க்கலாமா பிஜி கலர் கொடுத்து பாருங்கள் தெரியலனாலே ஒரே பிஜி கலர் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இது ரிலேட்டிவ் இது வந்து எங்கே இருந்து மூவ் ஆகும் நம்ம சொல்லியிருக்கோம் அது இருக்கிற பொசிஷன்லேருந்து அப்படியே மூவ் ஆகும் சரிங்களா அது இருக்கிற பொசிஷனில் இருந்து ரைட்டு ஜீரோ அது அதே இடத்துல தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து எப்படி அதை வந்து நம்ம வந்து அதை வந்து மேக் பண்ணுறோம்னா மேக்கிட்டு இந்த பாரை பொறுத்து வந்து அது மொத்தமாக மூவ் ஆகணும் இல்லைன்னா பாடியை பொறுத்து அது மூவ் ஆகணும் அது இருக்கிற இடத்துலேருந்தே மூவ் ஆகக்கூடாது ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்ஜோலோட் கொடுக்கலாம் அப்சோலட் கொடுத்தீங்கன்னா அது வந்து டாக்குமெண்ட் ஃபோர்லருந்து வெளியில வந்துரும் ஃபஸ்ட்டு அது பாடியிலேருந்து வந்து மூவ் ஆகும் சரிங்களா ஸோ இப்போ பாருங்கள் இப்போ நான் ரைட் ஜீரோ கொடுத்தேன்னா இப்போ பாடியிலேருந்து ரைட் ஜீரோ ஜீரோ பிக்சல் எடுத்துருக்குது கரெக்டுங்களா ஓகே அப்புறம் என்ன பண்ணுறோம் இதை வந்து கொஞ்சம் ஹைட்டை வந்து நான் இப்போ பர்ஸ் பண்ணுறேன் அதுக்குனால இப்போ வந்து டிஸ்ப்ளே வந்து ஃப்ளக்ஸில் கொடுத்துருக்கேன் இல்லையா ஃப்ளெக்ஸோட டேரெக்ஷனாக மாற்றம் ஃப்ளக்ஸ் டேரக்ஷன் வந்து காலம் கொடுக்கணும் கொடுத்தோன்னா கீழே கீழே வருது சூப்பர் ஹைட்டை வந்து மாற்றிடலாம் ஹைட்டு வந்து மிச்சம் உனக்கு ஒரு எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்குது இல்லையா எண்பத்தஞ்சு விஹெச் இருக்குது ஸோ எண்பத்தஞ்சு விஹெச் அருமையாக வந்து வந்துடுச்சு இதில் கிளிக் பண்ணி பாருங்கள் ஓகே எல்லாம் ஒர்க் ஆகுது விட்டு வேணுனாலும் நீங்கள் மாற்றிக்கலாம் சரிங்களா வித்து வந்து ஒரு எழுபது பர்சன்டேஜ் வேணுனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது எழுபது கொடுக்கலாம் நூறு கொடுக்கலாம் எண்பது கொடுக்கலாம் ஓகே இது வரையும் வந்து நம்ம கொடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ இதை கிளிக் பண்ணால் எனக்கு இது வரணும் ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு இது எங்கே இருக்கணும் மறைஞ்சிருக்கணும் உள்ள தள்ளி இருக்கணும் அதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணால் எனக்கு வரணும் சரிங்களா என்ன பண்ணலாம் இதை மறைய வைக்கணும் ஃபஸ்ட்டு இதே கொடுக்கலாமா ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்லேட் எக்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுத்தாச்சு கொடுத்தோன்னா அது உள்ளே போயிடுச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இந்த பாருங்கள் இப்படி வந்து நிற்கும் இதை நீ என்ன பண்ணாலும் உங்களால் வந்து சரி பண்ணுறது வந்து கஷ்டம் இப்போ நான் பாடியில் வந்து ஓவர் ஃபுளோ ஹிட்டன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் இது போகாது ஏன்னா பாடியை தாண்டி ஓவர்ஃபோ ஆகிறது ஹிட்டன் தான் ஆனால் இது பொசிஷன் அப்சல்யூட்டில் இருக்குது அது டாக்குமெண்ட் ஃபோலருந்தே அது வெளியில் வந்துருச்சு ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன் ஸோ என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அப்சலூட் கொடுக்கும்போது அது அப்சல்யூட்டாக வந்து டாக்குமெண்ட் ஃபோலருந்து வெளியில் வந்து பாடியை பொறுத்து மூவ் ஆகுது ஒரு இடத்துல போய் இருக்குது ஆனால் அது இருக்கிற இடத்த காட்டிகிட்டே இருக்குது மாதிரி வேறு ப்ராப்பர்ட்டி எதுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த சிஎஸ்எஸ் பொசிஷனை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஃபிக்ஸுடு அப்படிங்கிற பொஷிஷனும் அப்சல்விட்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் நான் சொல்லியிருக்கேன் ஆனால் ஃபிக்ஸ்டுங்கிறது அதே இடத்துல ஃபிக்ஸாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதை போட்டிங்கன்னா இது அந்த பக்கம் போயிடுச்சு ஆனால் வந்து நமக்கு இந்த மாதிரி எந்த மூவிங்குமே இருக்குது க்ளிக் பண்ணி எழுத்து பார்த்திங்கன்னா தெரியும் எங்கேயுமே மூவ் ஆகாது பக்காவாக அனுக்குது சரி ஓகே இப்போ இது அந்த பக்கம் போயிடுச்சு இல்லை இப்போ நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு இது இந்த பக்கம் வரணும் அவ்வளோதான் முடிஞ்சு அவ்வளோதான் ஜம்முனு போட்டு முடிச்சு விட்டு போயிட வேண்டியதான் க்ளிக் பண்ணும்போது எனக்கு என்ன பண்ணணும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்லேட் எக்ஸ் வந்து ஜீரோ பர்சன்டேஜாக மாறணும் சரிங்களா சரி ஓகே இதை நம்ம இதில் பண்ணலாம் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டில் பண்ணலாம் ஸோ நம்ம ஒன்றும் பெருசாக யோசிக்க தேவையில்ல ஜாவாஸ்கிரிப்ட் பற்றி ஈஸியாக வந்து பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த ஜாவாஸ்கிரிப்டை வந்து இதில் வந்து நான் சேர்க்கணும் முதலெல்லாம் எதுவுமே ஒர்க் ஆகாது ஸ்கிரிப்ட் சோர்ஸ் இதில் ஆப் டாட் ஜேஎஸ் ஆப் டாட் ஜேஎஸ் சரி இப்போ நான் இது இந்த ஹெச்டிஎம்எல் ஃபைலில் இந்த ஆப் ஜெயஸ் வச்சு என்ன வேணால் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணுறேன் எனக்கு என்னெல்லாம் வேரியபிள் தேவைன்னு பாருங்கள் இது ஒன்று தேவை இதை கிளிக் பண்ணால் அங்கேருந்து அது வருது பார்த்தீங்களா அது ஒன்று தேவை ஸோ வந்து இது அதுன்னு சொல்லி ரொம்ப மொக்க முக்கப்பட்டுருக்கேன்னு நினைக்கிறேன் ஆ ஓகே ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு பட்டன் இல்லையா இந்த பட்டன் வந்து கிளிக் பண்ண உடனே எனக்கு ஒரு விஷயம் நடக்கணும் சரியா ஸோ வந்து நான் அந்த பட்டனை வாங்கிக்கிறேன் எப்படி வாங்கலாம் அப்படின்னா டாக்குமெண்ட் டாட் கோரி செலக்டர் என்ன வாங்கிக்கிறேன் நாங்கள் வாங்கிறேன் பட்டன் வாங்கிறேன் அங்கே ஏரோன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா கிளாஸ் வந்து அதுக்கு என்ன கொடுத்துருக்கேன் ஏரோங்கிற கிளாஸ் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ஏரோவை நான் ஃபஸ்ட்டு வாங்கிக்கிறேன் சரி வாங்கியாச்சு அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா லிங்க்ஸ் லிங்க்ஸ் ஓகே ஸோ அந்த லிங்ஸையும் நான் அங்கேருந்து வாங்கிக்கிறேன் டாக்குமெண்ட் டாட் கொரி செலக்டர் இதுக்குள்ள நேவ் லிங்ஸ் நேவ்லிங்ஸ் தானே ஆமாம் லிங்க்ஸ் தான் நினைக்கிறேன் லிங்க்ஸ் ஓகே ஸோ ரெண்டையுமே வந்து வாங்கியாச்சு அடுத்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை சிம்பிளான தான் பட்டன் பட்டனுக்கு நான் ஒரு ஈவெண்ட் லிசனர் வந்து கொடுக்க போகிறேன் ஈவெண்ட் லிசனர்னா என்னன்னா கிளிக் பண்ணுறது ஒரு ஈவெண்ட்டு அது மேலே மவுஸை வைக்கிறது ஒரு ஈவெண்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுறது ஒரு ஈவெண்ட்டு நீ என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அதெல்லாம் ஈவெண்ட்டு சரிங்களா ஸோ ஈவெண்ட் லிஸினர் வந்து கொடுக்குறேன் பட்டனுக்கு என்ன ஈவெண்ட் லிசனர் கொடுக்க போகிறேன்னா கிளிக்கு அப்படிங்கிற ஈவெண்ட் லிசனரை கொடுக்க போகிறேன் ஸோ கிளிக்கு கொடுத்த உடனே எனக்கு என்ன நடக்கணும்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகணும் இவ்வளோதான் ஃபங்க்ஷன் ரெண்டு ப்ராக்கெட்டை போட்டிங்கன்னா அது ஃபங்க்ஷன் இஎ சிக்ஸில் இப்போ இந்த ஃபியூச்சரில் இதெல்லாம் என்னங்கிறத நம்ம வந்து தனியாக பார்க்கலாம் ஓகே ஒரு ஆரோ கொடுத்து ஒரு ஆரோ மார்க் அப்படி கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிடுங்க ஸோ என்னை க்ளிக் பண்ண உடனே ஒரு ஃபங்க்ஷன் நடக்கணும் சரிங்களா இந்த இடத்துல நம்ம ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணோம் அது நமக்கு இந்த விஷயத்தில் தேவையில்லை ஸோ ஃபங்க்ஷனோட பாடி மட்டும் பாருங்கள் என்னப்பா நடக்கணும் உனக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து என்ன ஆகணும் இந்த நேவலிங்ஸ் இருக்கு இல்லையா அந்த நேவலிங்ஸில் வந்து ட்ரான்ஸ்லேட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்லேட்டர்ஸ் வந்து ஜீரோ பர்சன்டேஜாக மாறணும் சரி ஓகே அதை மாற்றிடலாம் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு க்ளிக் உடனே எங்கே நடக்கணும் இந்த நாவ் லிங்ஸில் நேவ் லிங்ஸ் என்னவா வாங்கியிருக்காங்க லிங்க்ஸ்னு வாங்கியிருக்கேன் ஸோ எனக்கு இங்கே லிங்க்ஸில் வந்து நடக்கணும் லிங்க்ஸில் என்ன நடக்கணும் அப்படின்னா க்ளாஸ் வந்து எனக்கு ஒரு கிளாஸ் ஆட் ஆகணும் சரிங்களா அது வந்து எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னா க்ளாஸ்லிஸ் டாட் ஆட் ஸோ எனக்கு ஒரு கிளாஸ் ஆட் ஆகணும் அந்த கிளாஸ் இப்போ வந்து எந்த கிளாஸ் அப்படி ஆட் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இப்போ இங்கே ஒரு கிளாஸ் எழுதுறேனே டிஸ்பிளே அப்படின்னு ஒரு கிளாஸ் எழுதுறேன் ஓகே டிஸ்பிளேன்னு ஒரு கிளாஸ் எழுதி இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்லேட் எக்ஸு ஜீரோ பர்சன்டேஜ் இந்த ஜீரோ பர்சன்டேஜ் போட்டிருங்க பிக்சலுக்கு போடுற மாதிரி இந்த ரைட்டுக்கு போடுற மாதிரி இந்த மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா பர்சன்டேஜ் போடாமட்டும் ஒரு மூணு நாள் இதிலேயே வந்து நம்ம கீட்டுருந்தேன் ஸோ அதனால் பர்சன்டேஜ் போட்டிருங்க ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா தெளிவாக பாருங்கள் இங்கே எனக்கு இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே இந்த லிங்க்ஸ் இருக்கு இல்லையா அதாவது இந்த நேவ் லிங்க்ஸு அதாவது இந்த கிளாஸு இங்கே வந்து எனக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்லேட் எக்ஸு வந்து ஜீரோன்னு ஆகணும் அதாவது அது வந்து நான் இந்த கிளாஸில் போட்டிருக்கேன் இந்த கிளாஸ் அப்படியே போய் இதில் ஆட் ஆகணும் ஆட் ஆகணும் என்ன ஆகும் ஜீரோ பர்சன்டேஜ் இதில் போய் சேர்ந்துடும் ஸோ எனக்கு பண்ண உடனே ஜீரோ பர்சன்டேஜ் ஆகுதுன்னா என்ன வரும் அது இருந்த பொஷனுக்கே திரும்ப வந்துடும் சூப்பரா ஓகே என்ன ஆட் ஆகணும் அந்த கிளாஸ் பேர் என்னங்க டிஸ்ப்ளே டிஸ்பிளே சரிங்களா ஸோ ஆட் ஆகிடுச்சான்னு பார்ப்போம் ஓ ஆட் ஆகிடுச்சு கிளிக் பண்ணோடனே எனக்கு வருது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த சைடில் நான் ஒரு ரெஃப்ரெஷ் கொடுத்துக்குறேன் இது எங்கே ஆட் ஆகும் நம்ம போட்டிருக்கோம் இந்த நேவ்லிங்ஸ்ல இல்லையா இப்போ இந்த நேவ்லிங்ஸ் நல்லா பாருங்கள் கிளிக் பண்ண உடனே டிஸ்பிளேங்கிறது ஆட் ஆகுது ஓகே ஸோ மறுபடியும் க்ளிக் பண்ணால் அது போகலை ஏன்னா நம்ம ஆட் தான் பண்ணியிருக்கோம் ஆட் பண்ணால் ஆட் ஆகுங்க ரிமூவ் பண்ணால் ரிமூவ் ஆகும் ஆனால் டாகுல்னு ஒன்று இருக்குது அதுக்குன்னு டாகுல் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டுமே நடக்கும் ஸோ ஆட் ஆகும் ரிமூவ் ஆகும் ஆட் ஆகும் ரிமூவ் ஆகும் ஜாலியாக பாருங்கள் ஆட் ஆகுதா ரிமூவ் ஆகுதா ஆட் ஆகுதா ரிமூவ் ஆகுதா ஆட் ஆகுதா ரிமூவ் ஆகுதா ஆடாகுது ரிமூவ் ஓகே இப்போ எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக வந்து நல்லாயிருக்கும்ல இதுவே வந்து ஸோ என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் ஸோ அதே மாதிரி தான் அந்த நடக்கிறத கொஞ்சம் ஸ்லோவாக நடக்க போகிறோம் ஸோ ட்ரான்ஸிஷன் எதுக்கு நம்ம டிரான்ஸிஷன் கொடுக்க போகிறோம் அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம்ங்கிற ப்ராப்பர்ட்டிக்கு ஸோ கொடுத்தாச்சா எவ்வளோ செகண்ட் போகணும் ஒரு ஆறு செகண்ட்ட்பா ஆறு செகண்டில் பாயிண்ட் ஆறு செகண்ட் ஸ்லோவாக வட ஸ்லோவாக அழகாக ஸ்லோவாக இருக்குது ஓகே சூப்பராக வருதா சூப்பராக போதா அவ்வளோதான் இது வரைக்கும் போதும் அப்படின்னா நீங்கள் பாட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம் இன்னும் சில விஷயங்கள் பண்ணலாம் இப்போ இதை வந்து இன்ட்டு மார்க்காக மாற்றலாம் சரிங்களா முதல்ல அந்த கலரே வந்து கண்டராகவே இருக்குது ஸோ என்ன பண்ணலாம் அந்த ரெட்டு இருக்குல்ல அந்த ரெட்டுக்கு பதிலாக நான் இந்த கலரே கொடுத்துக்கலாம் ஷூ பேக்ரவுண்ட் கலர் ஷூ ஷூ ஓகே கொஞ்சம் ஒப்பாசிட்டியை குறைச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இதாக இருக்குல்ல எதாவது ஒப்பாசிட்டி எதாவது வடியே குறச்சிட்டிங்கன்னா ஒன்று கொஞ்சம் தெளிவாக தெரியும் ஓகே ஓகேவா ஓகே வாங்க சூப்பர் இப்போ நான் என்ன பண்ண பாருங்கள் கேட்டிங்கன்னா இதை கிளிக் பண்ணோடனே எனக்கு ஒரு இன்ட்டு மார்க்காக மாறணும் அதாவது சா சிம்பிளாக தெரிகிற விஷயங்களுக்குலாம் நிறையா கூட எழுத இருக்கும் நிறைய பெருசாக தெரிகிற விஷயங்களுக்கு சிம்பிளாக கூட எழுத வேண்டியிருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இதுவும் ஒன்று பார்க்க வந்து ரொம்ப சிம்பிளாக தெரியுது ஆனால் வந்து இது கொஞ்சம் பெருசாக கூடலாம் ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து எங்கே இருக்குது எனக்கு ஏரோ உள்ளே இருக்குது கரெக்டாக இந்த ஏரோ உள்ளே இருக்குது ஸோ இந்த ஏரோவுடைய சில்ட்ரன் தான் அது இந்த சில்ட்ரன் வந்து நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன் இழுக்க போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு பட்டன் இங்கே பட்டன் தானே வாங்கியிருக்கோம் அந்த ஏரோவை பட்டன் டாட் சில்ட்ரன் சில்ட்ரன் ஓகே பட்டன் டாட் சில்ட்ரன் இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்புடின்னா இன்னும் பண்ணல இதை வந்து நான் வந்து print பண்ணி பார்க்க போகிறேன் ஸோ கன்சோல் டாட் லாகில் இந்த பட்டன் டாட் சில்ட்ரன் வந்து print பண்ணி பார்க்க போகிறேன் என்ன வருதுன்ட்டு ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து வரும் இப்போ பாருங்கள் எனக்கு இந்த மூணுமே வருது ஓகேவா சூப்பராக வருது இதுவே வந்து நான் 0 ஜீரோன்னு கொடுக்குறேண்ணா ஜீரோ 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 ஓ ஜீரோ நான் இதில் கொடுக்கக்கூடாது சாரி என்னங்கிறத நான் சொல்கிறேன் ஒரே நிமிஷம் சஸ்ட் இது வருது என்ன கேட்டிங்கன்னா இப்போ வந்து நான் உங்கள் சில்ட்ரன் அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த பட்டனுடைய சில்ட்ரன் எல்லாமே வரும் என்னதுக்கு மூணு சில்ட்ரன் இருக்குது லைன் ஒன் லைன் டூ லைன் த்ரீ ஓகே இப்போ நாங்கள் ஜீரோன்னு கொடுத்தோன்னா எனக்கு ஜீரோ த இருக்கிறது வரும் அதாவது ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறது சரிங்களா ஸோ ஜீரோ இடத்துல லைன் ஒன்று இருக்கு அதே மாதிரி ஒன்று கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டாவது இடத்துல இருக்கிறது வரும் ஸோ ஆரம்பிக்கிறது ஜீரோலேருந்து ஆரம்பிக்குங்க அவ்வளோதான் இருக்குது ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு லைன் இருக்கு சரிங்களா ஸோ நாங்கள் ஜீரோ கொடுத்துக்கறோம் ஸோ நமக்கு வந்து ஒர்க் ஆகுதுன்னு பாக்கிறதுக்காக தான் அப்படி பண்ண ஒர்க் ஆகுது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் பட்டன் டாட் சில்ட்ரன் சில்ட்ரன் ஜீரோ வாங்கிக்கிறேன் இந்த ஜீரோக்கும் நான் ஒரு கிளாஸ் ஆட் பண்ணுறேன் சரிங்களா ஸோ லிஸ்ட் இதை வந்து எப்போ நான் அப்படி சும்மா இருக்கேன் பாருங்கள் தான் நான் ஏதாவது பண்ணிட்டு இருப்பேன் ஸோ பட்டனை கிளிக் பண்ண உடனே எனக்கு என்ன நடக்கணும் இதை வந்து இன்ட் மார்க்காக மாறணும் இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் வாங்கிக்கிறேன் என்ன வாங்கிக்கிறேன் ஃபஸ்ட்டு லைனை வந்து வாங்கிக்கிறேன் ஸோ பட்டனில் பட்டன் டாட் லிஸ்ட் டாட் டாகுல் ஏன்னா திரும்ப இன்ட் மார்க்லேருந்து திரும்ப நேர்கோடாக வரணும் இல்லையா ஸோ டாகுலில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கிளாஸ் கொடுக்குறேன் அந்த கிளாஸை நான் க்ரியேட் பண்ணல ஓகே நான் க்ரியேட் பண்ணுறேன் சரிங்களா டாகுல் ஒன்றுன்னு கொடுக்குறேன் சரிங்களா பட்டனுக்கு கிடையாது பட்டனுடைய சில்ட்ரனுக்கு சில்ட்ரனுக்கு இந்த கிளாஸ் போய் ஆட் ஆகணும் சரிங்களா ஸோ பட்டனுடைய சில்ட்ரன் என்னது பட்டன் டாட் சில்ட்ரன் சில்ட்ரன் ஆஃப் ஜீரோ ஓகே எனக்கு இப்போ இது இது போய் ஆட் ஆகணும் சரிங்களா இதே மாதிரி எனக்கு அடுத்த ரெண்டு சில்ட்ரன் இருக்கு இல்லையா ஸோ இது ஒன்று இது ரெண்டு எனக்கு என்ன ஆகணும் இது ரெண்டுன்னு கொடுக்குறேன் இது மூணுன்னு கொடுக்குறேன் அந்த மூணு கிளாஸை நான் வந்து இப்போ க்ரியேட் பண்ணுறேன் அதுக்கு முன்னால் நமக்கு வித்தியாசமே தெரியாது இந்த மூணு லைனுக்கு அதனால் என்ன பண்ணுறேன் லைன் டூக்கு லைன் த்ரீக்கு வந்து நான் வேறு கலர் கொடுத்துக்குறேன் கலர் கலரா பிஜி கலர் வந்து ஆரஞ்ச் ஸோ லைன் த்ரீக்கு இது மேலே கர்சரை வைக்கிறோம் ஷடார்னு கலரை மாத்திரம் பச்சை இப்போ பார்த்தீங்கன்னா மூணு கலர் நமக்கு வந்து ஐ தேசிய மாதிரி இருக்குல்ல நடுவில் வெள்ளைய போட்டால் தேசிய கொடி ஆகும் அதை போட்டுருவோமா இந்திய நாடு என் நாடு இந்தியன் காவி வெள்ளை பச்சை கரெக்டு தானே தப்பாகிடுச்சுன்னா மானம் போயிடும் ஓகே சரி இப்போ நான் அந்த மூணு லைனே வந்து என்ன பண்ணுறேன் இப்போ எனக்கு வித்தியாசம் தெரியுது இப்போ பாருங்கள் எனக்கு வந்து எனக்கு இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே இந்த பட்டனில் இருக்கக்கூடிய மொதல் சில்ட்ரன் அதாவது முதல் லைன் அதில் ஒரு க்ளாஸ் போய் ஆட் ஆகணும் இந்த கிளாஸ் சரிங்களா அடுத்து இந்த கிளாஸ் இந்த கிளாஸ் ஒர்க்காக ஆக தான் பார்க்கலாமா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெண்டாவது டாக்ல வந்து எடுத்துக்கிறேன் ரெண்டாவது கிளாஸ் எடுத்துக்கிறேன் இந்த ரெண்டாவது கிளாஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன் இப்படி எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிற கிளாஸ் எல்லாமே மீடியா கோரிக்கை கீழே போட்டு போலாங்க அதுதான் ஒரு நல்ல பிராக்டிஸ் ஓகே இங்கே வந்து என்ன கொடுக்குறேன் டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுனால நமக்கு டிஸ்பிளே நன் தானே ஓகே கிளிக் பண்ண உடனே வெளில கூடும் இது அப்போ இது ஒர்க் ஆகுது ஃபர்ஸ்ட்டு சரிங்களா ஸோ எனக்கு அதுவே வந்து எப்போதுமே மறையிற மாதிரி தான் எனக்கு தேவை இதை கிளிக் உடனே இது மறைஞ்சிடணும் இப்போ இது ரெண்டு இன்ட்டு மார்க்காக மாறணும் அவ்வளோதான் முடிஞ்சு முடித்து சாப்பிட வேண்டியதெல்லாம் டாகுல் ஒன் டாகுல் ஒன்னால் ஃபஸ்ட்டு லைனு ஃபஸ்ட்டு லைனை வந்து நான் என்ன பண்ணுறேன் ட்ரான்ஸ்ஃபார்ம் சுற்ற வைக்கிறேன் ஸோ என்னது ரொட்டேட் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது ஒரு நாற்பத்தஞ்சு டிகிரி சுற்ற வச்சு பார்க்குறேன் சுற்றுதா சுற்றுதா நாற்பத்தஞ்சு டிகிரி சாஞ்சிருக்கு அதே மாதிரி மூணாவது லைன் இருக்கு இல்லையா மூணாவது லைனு மூணாவது லைனை வந்து நாற்பத்தஞ்சி டிகிரி ரெண்டும் ஒரே மாதிரியாக இருக்குது ஸோ மைனஸ் நாற்பத்தஞ்சு டிகிரி ரெண்டு இன்ட்டு மார்க் கிட்டத்தட்ட வந்துடுச்சு இப்போ இதை கொஞ்சம் முன்ன பின்ன மூவ் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணலாம் இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்குது ட்ரான்ஸ்ஃபார்ம்லே ட்ரான்ஸ்லேட் எக்ஸு எல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான் இதை வச்சு தான் நான் வந்து வண்டி இருக்கேன் ட்ரான்ஸ்லேட் எக்ஸு ஒயின்ட்டு டென் பிக்சல் அதாவது எக்ஸ் கொடுக்க வேணாம் ரெண்டையுமே சேர்ந்து கொடுப்போம் ஓகே டென் பிக்சல் கமா டென் பிக்சல் என்ன ரெண்டும்னா எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து டென் பிக்சல் மூவ் ஆகுப்பா ஒய்ஆக்சிஸ் பொறுத்து டென் பிக்சல் மூவ் ஆகுப்பா ஓகே இப்படி பார்க்கற நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் என்ன பண்ணலாம் அந்த எலமெண்ட்ஸ் போயிட்டு இந்த அம்பை க்ளிக் பண்ணி இந்த லைன் மேலே வச்சுருங்க வச்சுட்டு எங்கே இருக்கு மூணாவது லைனில் நான் கிளிக் பண்ணியிருக்கேன் போனால் முதல் லைனில் க்ளிக் பண்ணுறேன் இது ஆரஞ்சு இதை க்ளிக் பண்ணிட்டேன்னா இந்த இடத்துல அந்த ட்ரான்ஸ்லேட் மேலே வச்சு கொஞ்சம் கூட்டி குறைச்சி பார்க்கலாம் ஓகே இது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒம்போது பிக்சல் இது ஒரு ஏழு பிக்சல் அவ்வளோதான் இதை அப்படியே காப்பி பண்ணி போட்டுற வேண்டியதான் ஓகேவா அடுத்து இந்த பச்சை கலர் மேலே வச்சு பச்சை கலர் கரெக்டாக தான் இருக்கு இருந்தாலும் நான் பண்ணுவேன் ஐயோ என்னதான் டிரான்ஸ்லேட் டென் பிக்சல் டென் பிக்சல் ஸோ ரொம்ப போகுது அதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் ஓடராஜா ஜீரோ பிக்சலுக்கே வந்துடுச்சா சரி ஓகே எதுக்கு பண்ணிக்கிட்டேன் ஜீரோ பிக்சல் ஜீரோ பிக்சல் இருக்கட்டும் அழகா மாறுதா அழகா இப்போ என்ன பண்ணுறேன் இந்த கலர் தேசிய கொடியெலாம் எடுத்து விட்டுருவோம் ஏன்னா ஏன் ஏன்னா வித்தியாசம் தெரியலை நமக்கு அதனால் தான் கரெக்டாக இருக்கா இன்னும் கொஞ்சம் இது ஒன்று மேலே பண்ணுமோ மேலே போனால் நீங்கள் மேலே மாற்றிக்கோங்க உங்களை எப்படி பண்ணணும்னு தெரியலையா அவ்வளோதான் ஸோ இப்போ இது இந்த இன்ட் மார்க் மாறுறது வந்து என்ன ஆகணும் எனக்கு என்னங்க ஆகணும் ஸ்லோவாக நடக்கணும் சொல்ல மாட்டேங்கிறீங்களா ட்ரான்சிஷன் transition ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரு ஜீரோ புள்ளி ஆறு செகண்டே போகும்போல் ஓகே இப்போ எனக்கு முதல் லைன் மட்டும் அப்படி ஸ்லோவாக வரும் மாதிரி அலஹா அடா அப்படியே அல ஹாய் ஓகே இப்போ எனக்கு இதுவும் வேணும்னா போட்டுக்கலாம் ஸ்லோவாக வருது சூப்பராக இதில் போட்டிங்கன்னா வராது ஏன்னா இது வந்து டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டிக்கு வந்து இந்த ட்ரான் இந்த இது வராது ட்ரான்சிஷன் என்னென்னா டிஸ்பிளே வந்து நன்னாக இருக்கும் பிளாக்காக மாறும் அப்படி தான் வந்து உங்களுக்கு வரும் ஸோ வராது ஒப்பேசிட்டி கொடுத்திங்கன்னா வேணால் வரும் சரிங்களா ஓகே இவ்வளோ இதான் வந்து நம்ம வந்து இன்றைக்கி பார்த்துருக்குறது ஸோ வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன் எனக்கே கொஞ்சம் பெருமையாக இருக்குது கொடுத்தாச்சு ஓகே 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 இன்னும் ஒன்றே ஒன்று மட்டும் நம்ம ஒன்று பண்ணிக்கலாம் ஸோ ஷேடாக கொடுத்துக்கலாம் எதுக்கு இந்த நேவ் கண்டெய்னர் இருக்குது சரிங்களா ஸோ இந்த நேவ் கண்டெய்னர் ஏன் க்ரியேட் பண்ணுங்கிறத நான் உங்கள்கிட்ட சொன்னோம் இல்லையா ஸோ வந்து நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஒரு பர்ட்டிகுலர் டேக்குள்ளே போட்டிருக்கோம் அதை தாங்கிற மாதிரி இன்னொரு டேக் போட்டிங்கன்னா அது அதை சுற்றி வெளியில் இருக்கிற விஷயத்தெல்லாம் நம்ம இதில் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஹைட்டு நம்ம இதில் கொடுத்துக்கிறோம் பேக்ரவுண்ட் கலர் நம்ம இதில் கொடுத்துக்குறோம் இதே கலரை நீங்கள் எங்கேயும் கொடுக்கலாம் ஆனால் இந்த வித்து நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆகும் இந்த நேவ் கண்டெய்னர் இல்லை அப்படின்னா என்ன ஆகும் வச்சு பாருங்கள் இந்த கலரை நான் வந்து இதில் கொடுத்துக்கலாம் இந்த கலரை இதில் கொடுத்துக்கலாம் எந்த சேஞ்சுமே இருக்காது ஓகே தான் ஆனால் இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வித் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நீங்கள் நே நேவுக்கு கொடுத்துருக்கீங்க அப்போ பாருங்கள் இந்த சைடில் ஸ்பேஸ் வரும் தேவையில்லாத நிறைய பிரச்சனைகள் வரும் அதனால தான் என்ன பண்ணுறான் அதுக்குன்னு எப்போதுமே ஒரு கண்டெய்னர் கொடுத்துக்குறோம் சரிங்களா இதுக்கு ஒரு ஷேடோ கொடுத்துக்கலாம் ஸோ பாக்ஸ் ஷேடோ பாக்ஸ் ஷேடோவில் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்குற ப்ராப்பர்ட்டி வந்து லெஃப்ட் ரைட்டுக்கு சரிங்களா ஸோ மைனஸில் கொடுத்தீங்கன்னா மறைஞ்சி போகும் அதை மட்டும் ஞாபகம் மைனஸில் கொடுத்தா மைனஸ் பத்து பிக்சல்னால் இது லெஃப்டில் உள்ளே போய் மறையும் அடுத்து கொடுக்குறது வந்து இதுவே இதில் ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா ரைட்டில் சரிங்களா இது லெஃப்டில் அடுத்து வந்து டாப்பு பாட்டம் ஸோ இதில் மைனஸ் கொடுத்தீங்கன்னா மாறையும் அப்போ இன்னும் எங்கே போகும் டாப்புக்கு போகும் சரிங்களா நமக்கு டாப்புக்கு வேணால் பாட்டம் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் சரியா அடுத்து கொடுக்குறது வந்து ப்ளரு எவ்வளோ ப்ளராக வேணும் அப்படிங்கிறது இது எல்லாத்தையும் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் அடுத்து கொடுக்குறது வந்து ஸ்ப்ரெட் எவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் ஆகணுங்கிறது அடுத்து கொடுக்குறது கலரு ஓகே கலரு கலர் வந்து எனக்கு இவ்வளோ திக்கான கலர் வேணாம் சரி இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஷேடோ உள்ளது ஷேடோ வந்து ஷேடோ மாதிரி தெரியல ஏதோ கரிய பூசின மாதிரி இருக்குது ஸோ என்ன பண்ணலாம் இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு நான் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சி பார்க்குறேன் ஸோ எனக்கு இது லெஃப்ட்டு ரைட்டு மூவ் பண்ணுறதுக்கும் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா ரைட்டில் மூவ் ஆகுதா எனக்கு நீ ஒரு பக்கம் மூவ் ஆக வேண்டாம் ஜீரோவிலே இரு அடுத்து எனக்கு டாப்பு பாட்டமாக எனக்கு மூவ் ஆக வேண்டாம் அப்படின்னா இப்படி இருக்கும் ஸோ பத்து பிக்சலுங்கிறது என்னென்னா இது வந்து பிளரு பெருசாக பெருசாக ப்ளர் ஆகிட்டு இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது இல்லையா அடுத்து வந்து ஸ்ப்ரெட் இது எவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படியே இவ்வளோ கீழே நெலல் எவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் ஆகணுன்னுட்டு இதையும் கொடுத்துருங்க அடுத்து இருக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னது கலரு சரிங்களா அங்கே போய் பார்த்துட்டு பார்த்துட்டு இங்கே வந்து ஃபேஸ் பண்ணிடுற வண்டி தான் ஓகே அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்புடின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் வந்து என்ன சொல்கிறது இந்த கலர் வேணால் மாற்றிக்கோங்க நல்லா நல்லா ஒயிட்டாக மாற்றிக்கோங்க லைக் பண்ணுங்க இதே மாதிரி வீடியோ பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப பேஸ்ட்டாக நினைக்கிற தவிராம உங்களுடைய பொண்ணான நேரத்தை செலவு பண்ணி இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்